தண்ணீருக்கு ஒரு குணம் உண்டு தெரியுமா, எத்தனை பெரிய தடைக்கல்லை நீயும் நானும் கொண்டு வந்து வச்சாலும் கல்லாவே நாம் நின்னாலும் நாம் தான் நிற்கிற இடத்துல நிற்போமே தவிர வேற வழியை பார்த்து தண்ணி என்னைக்கோ அந்த இடத்த விட்டு போயிருக்கும். இந்த பாட்டிலில் 200 வருஷம் தண்ணி வச்சிருந்தாலும் 200 வருஷம் முடிஞ்சு அடுத்த நாள் இதை கொட்டுனா அடுத்த நிமிஷம் பாட்டில் உருவத்தில் அது வராது. எத்தனை வருஷம் வச்சாலும் தண்ணியினுடைய ஞாபகசக்தி அப்படி தான் இருக்கும். தண்ணிக்கிட்ட படிக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம் அதுதான். என்ன பண்ணினாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் சுயத்தை இழக்க மாட்டேன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தன்னந்தனியாக ஒத்தையாக வகுப்பில் உட்காரலை, அத்தனை ஆசிரியர்களும் பக்கத்தில் உட்காந்து கையை பிடிச்சி கண்ணை பார்த்து அவர் காதுக்குள்ளே பாடங்கள் சொல்லலை. அந்த வகுப்புலேயும் 50 பேர் இருந்திருக்கலாம், அந்த வகுப்புலேயும் 30 பேர் இருந்திருக்கலாம், அந்த வகுப்புலேயும் 20 பேர் இருந்திருக்கலாம். அத்தனை பேருக்கும் ஒரு ஆசிரியர் பாடம் எடுக்கும்போது ஒத்தை நபருக்கு எடுத்த மாதிரி அத்தனை பேருடைய கல்வியும் ஒரு நபரே வாங்கிக்கணும் அப்படின்னா எந்த தயார் நிலையில் அந்த மனசு இருந்திருக்கும்னு பாருங்க. எந்த உயரம் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த உயரம்தான் உங்கள் உயர்வின் எல்லையாக இருக்கும். இதிகாச புராணங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ராமாயணத்தில் வாலி முன்னால் போய் யார் நின்னாலும் வாலி அவர்களுடைய பலத்தில் பாதி அவர் எடுத்துருவாரு, என்னுடைய பலத்தில் பாதி வாலிகிட்ட போயிடும். பிரச்சனை எங்கிட்ட இருக்கா, வாலிகிட்ட இருக்கா? வாலி முன்னால் போய் நின்னா என் பலம் போயிடுங்கிற என்னுடைய பயம்தானே வாலியின் பலம். கூப்பிட்ட உடனே வந்தேன் அப்படின்னு வந்து குட்டி பூதம் மாதிரி நிற்கிறதுக்கு வெற்றி நீங்கள் போட்டு அடிப்பணிக்கூடிய பணியாள் கிடையாது. மோதி 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 1000 தோல்வியை ஒரு பக்கத்துலேருந்து பார்த்து மறுபக்கத்துலேருந்து பார்க்கும்போது அது வெற்றின்னு அடையாளம் தெரியணும்னா 1000 தோல்வி பக்கம் போகணும். கேண்டில் இருக்கு இல்லையா, மெழுகுவத்திலையும் நெருப்பு தான் இருக்குது, உள்ளங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய அக்னி குஞ்சின் பாரதி சொன்னதும் நெருப்பு தான். ஆனால் பர்த்டே கேக்கில் வச்ச கேண்டில் மாதிரி ஊதின ஒன்றா அணையிற மாதிரி ஆட்களான நெருப்பு அப்படின்னா நான் உங்ககிட்ட வரவும் இல்லை பேசவும் இல்லை. ஒரு சின்னதாக அதே ஊதக்கூடியது இதில் ஊதுனீங்கன்னா அடுத்த நிமிஷம் கொழுந்து விட்டு எறியக்கூடிய நெருப்பா? உங்களைத்தான் பாரதி சொன்னான், அக்னி குஞ்சொன்று கண்டேன் நான் இதை ஆங்கோர் மரத்தின் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. வீரத்தில் சின்ன குழந்தைங்க பெரியவங்கன்னு உண்டா? உங்களை விட உங்களை மாதிரி ஒரு நபரை இயற்க படைச்சது கிடையாது. நீங்கள் ஒரு வேலையை செய்யாமல் போனீங்கன்னா அந்த வேலை செய்யாமல் போகப்படுமே தவிர இன்னொரு ஆளை கொண்டு அதை தெய்வம் செய்யாது, இயற்க செய்யாது. காலியிட்ட இடத்தை நிரப்ப இயற்க ஒரு நாளும் வந்ததில்லை. அன்னை தெரசா செய்ய வேண்டியது அன்னை தெரசா செய்யாமல் போயிருந்தால் இன்னொரு அன்னை தெரசா இங்கே வரமாட்டாங்க. அப்போ அவர் அவர்களுக்குன்னு கொடுத்துருக்காங்க, உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குது, அது என்னென்னு அடையாளம் கண்டுபிடிங்க.